நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு நம்ம பிரியா ஷைன்ஸ் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோ ஆன் தி வேல இருக்கு நண்பர்களே. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் பிரிங்கிங் பேக் அவர் சைல்ட்ஹுட் மெமரி தான் நண்பர்களே. சோ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து நம்ம போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு வந்து மேக்கப் பண்ணி பார்த்துருப்போம், மூஞ்செல்லாம் பெயிண்ட் வச்சு கிரிக்கிருப்போம். இது எல்லாரோட சைல்ட்ஹுட்லயும் கண்டிப்பா நடந்திருக்கும். சோ அதை வந்து திரும்ப வந்து கொண்டுட்டு வர மாதிரி தான் இந்த வீடியோ நண்பர்களே. என்னோட சைல்ட்ஹுட் மெமரியான நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும் போது வந்துட்டு என்னோட ஃபேஸ்ல நான் மேக்கப் போடுறேன் இல்லையோ, எங்க அப்பா ஃபேஸ்ல வந்து நான் நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். எங்க அப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிருக்கேன். ஈவன் எங்க அப்பாவோட கூட குத்தி விட்டுருக்கேன் நண்பர்களே. அண்ட் அவங்க சின்ன பிள்ளைல குத்துன காது வந்து அடைச்சிருக்கும். சோ நானா வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஊசிய வச்சு அப்படியே ஓட்டை அந்த அதுல வந்து ஓட்டை போட்டு திரும்ப கம்மல்லாம் போட்டுலாம் நான் பண்ணிருக்கேன் சின்ன பொண்ணா இருக்கும்போது. சோ அந்த மாதிரி எங்க அப்பா கூட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் இந்த வீடியோல வந்து திரும்ப கொண்டுட்டு வர போறேன். சோ நான் வந்து பெரிய பொண்ணானாலும் நான் எங்க அப்பாவுக்கு இப்போ வரைக்குமே நான் சின்ன பொண்ணுதான். சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து மேக்கப் போட போறோம் நண்பர்களே. சோ நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா மீசலையும் எடுத்திருக்காங்க, நான் எடுத்து சொல்லி மீசை எடுங்க அப்பதான் நீங்க வந்து நல்ல பொம்பளை பிள்ளை மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து கடைப்படுத்தி அதெல்லாம் எடுக்க வச்சு நான் மேக்கப் போட்டிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் அவ்வளவுக்குள்ள நான் அப்பா வந்து கொடுமைப்படுத்தல, ஜஸ்ட் வந்து பியர்டு மட்டும் ஷேவ் பண்ணிருக்காங்க நண்பர்களே. சோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து அழகா அழகா மேக்கப் போட போறோம். ஆனா அந்த மீசை வந்து இடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோக்காக எங்க அப்பா மீசையெல்லாம் எடுக்க வைக்க முடியாது நண்பர்களே. சோ இன்னைக்கு வந்து சூப்பரா ஜாலியா பண்ண என்டர்டெய்னிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நண்பர்களே. சோ இப்ப நடக்கிற ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல வந்துட்டு உங்க ஒப்பீனியன் வச்சு நீங்க லோட்டஸ் 365.in ல வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் நண்பர்களே. இந்த லோட்டஸ் 365.in ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, யார் டாஸ் வின் பண்ணுவா, சோ இந்த மாதிரி 15+ க்வெஸ்டின்ஸ் இருக்கும். சோ நீங்க வந்து லோட்டஸ் 365.in ல லாகின் பண்ணிட்டு இந்த க்வெஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுல நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு 365 rupees வந்து ஃப்ரீயா கிடைக்கும். சோ லோட்டஸ் 365.in ல பாத்தீங்கன்னா 24 hours கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கேம் வந்து 10 million+ பீப்புள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல இன்க்ளூடிங் கிரிக்கெட் 200+ கேம்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து உங்க ஆன்சர் நீங்க ஜஸ்ட் கெஸ் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சோ இந்த லோட்டஸ் 365.in ஓட அம்பாசிடரா வந்து நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நவாசுதீன் சித்திக், சுனில் ஷெட்டி, நேகா சர்மா, காஜல் அகர்வால் அண்ட் ஊர்வசி ராவத் எல்லாம். சோ எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போயே போயிட்டு லோட்டஸ் 365.in ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர்களே. சோ நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மாடலை வந்து நம்ம வெல்கம் பண்ணலாம். என்னோட மாடல் வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா தான். அஸ் ஐ சேட் ஆல்ரெடி, வாங்க 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 ஆண்டி தினேஷ். வாங்க 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 வந்து உட்காருங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து நம்ம பஞ்சர் பண்ண போறோம் நண்பர்களே. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க மூஞ்சில மேக்கப் போடும் போது நம்ம சின்ன பிள்ளையில பண்ணதெல்லாம் ஞாபகம் வருதாப்பா? அப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்து இருப்பேன். யாராவது என் மூஞ்சில தலையில கை வச்சு விளாண்டுட்டு இருந்தா நான் நல்லா தூக்கம் உங்களால சகமா இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன். ஓகே நண்பர்களே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து டோனர் போட்டுறலாம். என்ன மேக்கப் மேக்கப்பா? ஆமா சொல்லவே இல்ல, நான் மேக்கப் இல்ல, மேக்கப்னா லேடிஸ் மாதிரியா? ஆமா இல்ல தெரியாதா? சரி உனக்கு மாடல் இல்லைன்னா அப்பா மாடலா இருக்கேன். ஆமா மாடலா இருக்கீங்க, மாடல் மாதிரியா போறீங்க. இத அடிச்சா தூக்கம் வராத? அதான் அடிக்கிறேன் உங்களுக்கு, நான் தூங்குறதுக்கு நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். கண்ண முடி விடுறா, கண்ணுல எதுவும் பேர் விடாங்க, கண்ண முடி தூங்கிடுவாங்க நண்பர்களே. அதை இன்டெரக்டா சொல்றாங்க. பேசமா பாப்பா, உனக்கு சலூன் வச்சு கொடுத்துருமா? நண்பர்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோனர் போட்டாச்சு, நெக்ஸ்ட் என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரம் நண்பர்களே. சீரகம்? ஆமா சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்க போறோம்பா. இது என்னது? இது வந்து சீரம். எங்கேயோ ஒரு இடத்துல மணப்பெண்ணுக்கு மூஞ்சி வீங்கிச்சான் எங்க அப்பா கிட்ட. நீங்க வீங்கின அப்பாவுக்கு பழைய மூஞ்சி வரும், புஸ் புஸ் ஆயிடுவாங்க. இது போட்டா மூஞ்சி வந்து ஹைட்ரேட்டடா இருக்கும், நல்லா எப்படி சொல்ல அந்த பனிப்பத்துலாம் வராம எப்பவுமே மூஞ்சி வந்து ஈரப்பதத்தோட சாஃப்டா இருக்கும். எனக்கு எப்பவுமே பனிப்பத்துலாம் வராம தானே இருக்கு, இருந்தாலும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் போடுற மேக்கப்ல வந்தா வந்தோம் அதுக்கு. மாய்ஸ்சரைசர் போட போறோம். இதனால எனக்கு எதுவும் ஆபான்னு சொல்லி முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்ல ஜாயின் சைன் பண்ணு. அந்த மாய்ஸ்சரைசர் நம்பருக்கு இது என்ன மாடு மேஜனா? மாய்ஸ்சரைசர்
விளையாட்டுத்தனமான மேக்கப் அல்லது உண்மையான மேக்கப்பா? இது வந்து ரெண்டுமே கலந்தது. ரெண்டு அட பதத்தி இது வந்து. ஆனா நான் கடைசியில உங்க மூஞ்ச வந்து நீங்க கண்ணாடியில மட்டும் பாத்துறாதீங்க, பயந்துருவீங்கப்பா. லிப்ஸ்டிக் எல்லாம் போட வரேன் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து நான் மதியம் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் முந்திதான் யூஸ் பண்ணேன். இப்போ ரொம்ப நாள் 7 மந்த்ஸ்க்கு மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். என்னோட மேக்கப் டுட்டு பார்த்துருப்பீங்க, இருந்திருக்காங்க. அதனால இப்போ நிப்பான் பெயிண்ட் ஒன்லி, நிப்பான் பெயிண்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே போக போகிறோம், காம்பேக்ட் பவுடருக்கு வந்து டேரெக்டாக போக போகிறோம். நம்மளே ஒச்சோத்துக்கு மட்டி பார்க்குற மாதிரி. ஆமாம், உங்கள் இது குழி குழியாக இருக்குது, அந்த குழியெல்லாம் அடைக்கணும்ல. உண்மையில நம்ம வந்து ஐ ஷேடோ போட போறோம். பாப்பா ஆள் கிடைக்கலன்னு சொல்லி என்ன வச்சு சரியா பாப்பா? ஆமாப்பா, எனக்கு நீங்க தானப்பா எல்லாமே. ஒரு மனுஷன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ண கூடாது பாப்பா. நீ பொம்மைக்கு மேக்கப் போடல, மனுஷனுக்கு போட்டுட்டு இருக்க. நீங்க எனக்கு பொம்மை தான்ப்பா. ஆஹா, பாதி முடி கையில வந்துட்டா? வரல வரல, கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. இது 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 வந்து கிளிட்டர். கிளிட்டர்னா பசை வச்சு ஒட்டின மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகும். பட் நான் பசையெல்லாம் யூஸ் பண்ணேன். கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? சொல்லும் போது பாருங்க, இப்போ பார்க்கலாம். கண்ணை சுருக்க கூடாது, கண்ணை சுருக்க கூட. இங்கே கண்ணை ஆட்டோமேட்டிக்கா சுருங்குது. சுருக்க கூடாது. இங்கே பாரு, இங்கே பாருங்க நண்பர்களே, எவ்வளவு அழகா இல்ல கண்ணை பாருங்க நண்பர்களே. என்ன எனக்கு புரியல, கண்ணை சுருக்காதீங்க, பெருசா தெரியும், பெருசா ஆயிட்டு. சரி போங்க. ஒரு கண்ணு பெருசா இருக்கு, சரி வந்து அப்பாவுக்கு வந்து பிளஷ் போட்டுடலாம். இந்த யாரு அது கோவை சரலாவா? ரோஷே ஃபேஷனே யாரு? நீ அழகா செஞ்சிருப்பேன். அது ரோஸ் தான் போடுறோம், ரோஸ். அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து நன்ட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விக் மாதிரி தான் நண்பர்களே. இது எப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தான். வெனஸ்டே பண்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். சொல்லவே இல்லைன்ட்டு நான் இன்னும் வெனஸ்டே பண்ணவே இல்லையா. ஸோ வந்து அப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாதனால இதை வச்சிடலான்னு பாக்குறேன் நண்பர்களே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோம்பு எடுத்துட்டு நல்லா இப்படி பின் வாக்கில் சீவிட்டு ஒரு 10 குசி கிளிப்பை வந்து மண்டையில அரையணும். 1 2 3 அழகா இருக்காங்க பையனா? பாப்பா எனக்கு இந்த உருண்டை வலுக்கியா வந்துருக்கு. ஆமாப்பா, உனக்கு வலுக்க ஐயத்தத்த மாதிரி ஆயிட்டு போற பாணி. எங்க அப்பாவுக்கு வலுக்க உழுத்து நண்பர்களே. நீ அப்படி ஆக்கி வச்சிருக்க எப்பா? இங்க பா, கண்ணு கண்ணு மாறு, இல்ல ஒட்டிட்டு பாரு. எங்க? ஐயோ நண்பர்களே, ஐயோ என்னாச்சு? பாப்பா. சோ நண்பர்களே, பாப்பா நான் நீ ஒரு பீட்டு போலர் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், மணப்பெண்களுக்கு வேண்டாம் பண்ணி ஏதோ ரொம்ப கொடுமா சொல்ல வர மாதிரி ஃபீல் ஆகுது. மணப்பெண்களுக்கு அலங்காரம், மணப்பெண்களுக்கு அலங்காரம் போடப்படும் போடுறதுக்கு பதிலா மணப்பெண்களுக்கு மாறுவீடம் போடப்படும் போட்டுலாம். பாப்பா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற விதமா ஒரு பொட்டு வச்சிட்டு ராமராஜன் பொட்டி யாரு? நண்பர்களே
இப்போ அப்பாவை அழகா காட்டியிருக்கா. சின்ன வயசுல நீ என்ன பண்ண, கெச்சி சாபீஸ் கலர் சாபீஸ் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படுத்த கட்சியில அப்பா மடியில தூக்கி வச்சு மடியில படுக்க வச்சுக்கிட்டு நம்ம மூஞ்சில சாபீஸ கரைச்சிலாம் ராவி பேனா வச்சுலாம் கீச்சி கெச்ச வச்சுலாம் கோடு போட்டு என்ன அலங்கோலமா ஆக்கி வச்சிருப்ப. இப்போ வந்து அழகாக்கி வச்சு. இப்போ அந்தந்த வயசுக்கு ஏத்தாப்புல. ஸோ வாங்க இதை வந்து ஒரு க்ளோஸ் அப் லுக்ல பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் நம்ம இன்னைக்கான வீடியோ, பிரிங்கிங் பேக் சைல்ட்ஹுட் மெமரிஸ். சின்ன பொருளையா இருக்கும் போது அப்பாவுக்கு போ நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து மேக்கப்னா என்னன்னே தெரியாம சும்மா பவுடர் அது இதெல்லாம் தூக்கி அசிங்கமா போடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் அதை வச்சு வந்து போட்டிருக்கோம். ஏப்பா நல்லா அழகா பண்ணுப்பா, பைத்தியம் மாதிரி பண்றேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும் நினைக்கிறேன். காதாட்டுப்பா பாருங்க நண்பர்களே, இது எங்க அப்பாவோட தனித்திறமை, காதாட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான் நண்பர்களே. அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். இதே மாதிரி இன்னும் சூப்பரான செம்மையான என்டர்டெய்னிங்கான வீடியோல உங்களை பார்க்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஷைன்ஸ். பை பை நண்பர்களே, பை சொல்லுப்பா.